ஓகே ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ப்ரோ, ரெண்டு நாள் அவங்கள ஆஃபீஸில் பார்க்க முடியலையே, எங்கே போயிருந்தீங்க? சனி ஞாயிறு லீவு. அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் காணமே, அதை கேட்குறேன். இங்கேருந்து அப்படியே பஸ்ஸில் கஷ்டப்பட்டு எல்லாம் சவுத்து ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தேன். வருண், ஓ கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். சரி, அனல் பறக்குதா பிரச்சாரம்லாம்? உண்மையில உண்மையாலுமே அனல்ங்க. ஆமா, அது நாம போறப்ப கெத்தா போன ஏ அப்படியே பல படங்கள்லாம் பார்த்த மாதிரி, மலையாள படம்லாம் கேரளா படம்லாம் பார்த்த மாதிரி பசுமையா இருக்குன்னு போனா வெயில் சுட்டெரிக்குது. நான் கேட்டா அந்த அனல் இல்ல, பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு? பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதான் நெல்லை வந்து நெல்லையை தான்னா எனக்கு தொல்லை அப்படின்னு கலைஞரமும் கருணாநிதி சொல்லுவாரு. இப்ப உண்மையிலேயே நெல்லை யாருக்கு தொல்லையா மாறி இருக்குன்னா தாமரைங்க. ஆமா, நயினார் நாகேந்திரன் அவருக்கு மாறி இருக்கு. பாத்திருந்திருப்பீங்க இல்லையா, இங்க சென்னை தாம்பரத்துல வந்துட்டு 4 கோடி ரூபாய் வந்து பிடிச்சிருக்காங்க. ஆமா, ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு கரெக்டா அந்த 3 பேரை எப்படி தூக்குனாங்கன்னு தெரியல, ஆனா 3 பேரை தூக்கி 4 கோடி எடுத்திருக்காங்க. என்னன்னா இவங்க ஒரு தகவல், அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி இங்க திமுகவோட ஆட்களோட இடத்துல வந்து எடுத்தாங்க. அப்புறம் அதுக்கும் இதுவும் சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் திமுக தரப்புல சொன்னாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உளவுத்துறைக்கு வந்து தகவல் போய் அவங்க உடனடியாக இப்படி சென்னையில வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பறக்கும் படைக்கு சொல்லவும் அவங்க சிட்டாட்டம் போயிட்டு அந்த 4 கோடியும் பிடிச்சிருக்காங்க. விசாரிச்சு பார்த்தா அந்த 3 பேருமே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நயினார் நாகேந்திரன் அவருடைய ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தருட்டு உறுப்பினர் அட்டையே இருக்காமா? ஆமா, பாஜக உறுப்பினர் சதீஷ் அப்படிங்கிறவர உறுப்பினர் அட்டையோட பிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து அவர் என்ன சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் வந்து அது ஏதோ பிடிச்சிருக்காங்க, ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, என்ன வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்றாரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுதான் பதில் சொல்றாரு ஒவ்வொரு கேள்விக்கும். 4 வந்து போகும்ல. ஆமா, அது வந்து உங்களோட தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்றாங்களே, உங்களுக்கு நெருக்கமானவங்க மாதிரி தெரியுது, அவங்க 3 பேரும் அப்படிலாம் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களாமே அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து எனக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கூட தான் தெரியும், அதுக்காக நீங்க சொல்லுவீங்களா? அவங்க தொழில் பண்றவங்களா இருப்பாங்க, பணம் எடுத்துட்டு போயிருப்பாங்க, என்னைய திமுக வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறது அவரோட விளக்கமா இருக்கு. இதே மாதிரிதான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணீங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னதை வச்சுதான் நீங்க வந்து பண்ணீங்க. இல்ல, அமலாக்கத்துறை வேற டிபார்ட்மெண்ட், ரெண்டுமே யாருக்கு கீழே இருக்கு? ஆமா, தேர்தல் பறக்கும் படை வந்து புடிச்சிருக்காங்க ஸ்ட்ரிக்டா. இதுல இப்ப திமுக இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நயினார் நாகேந்திரன் மட்டும் இல்லாம எல்லா பாஜக வேட்பாளர்களோட இடங்கள்லயும் சோதனை நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாரு நம்ம இவரு? RS பாரதி தான் அப்படின்னு வந்துட்டு பேசிட்டாப்ல. ஆமா, மனு கொடுத்திருக்காரு அவரு. நேத்து வந்து நயினார் நாகேந்திரனோட அந்த ஹோட்டல், இங்க உள்ள அந்த ஹோட்டல்ல, அதுக்கப்புறம் அவர் உதவியாளர் வீடுலன்னு எல்லா இடத்துலயும் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க காவல்துறை. பட் 4 கோடி வரையும் தான் இப்போதைக்கு பிடிச்சிருக்காங்க. இன்னும் அதிகமாக பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ? இல்லை இல்லை, அப்படி நினைக்கல, இவங்க ரைட்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து இவர் அண்ணாமலை இருக்கார்ல, அவர் வந்து கோவையில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தமிழ்நாடு முழுக்க மாநில தலைவர் எல்லா பக்கமும் போய் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் கோவையில் வேட்பாளர் ஆகிட்டதுனால அங்கேயே தான் இருந்துட்டு இருக்காரு. இதில் வந்து பிரச்சாரத்துக்கு நேற்று கோவை தொகுதிக்கு உட்பட்ட சில கிராமங்களுக்கெல்லாம் போயிருக்காரு. அப்போ பின்னாடியே வந்து மீடியாவிலேருந்து சிலர் வந்து கேமராவோட போயிருக்காங்க. போனோன்னா இவர் நிறுத்தி, என்ன அட்டூழியம் பண்ணுறீங்களா, கிராமத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போகிற இடம்லாம் பின்னாடியே வரீங்க, நீங்கள் வரக்கூடாது, உங்கள் ஓனர் யார், உங்கள் ஓனர் யாருன்னு மிரட்டுறாரு. அப்புறம் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு, இனிமேல் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், அண்ணாமலைக்கிட்ட வச்சுக்கிட்டாதீங்க, நீங்கள் காட்டி தான் எங்களுக்கு ஓட்டு விழுகுன்னுலாம் இல்லை, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுற தொழிலே அவங்களோட டிவியில படம் பார்த்துருப்பாரு. அண்ணாமலை தொடையை தட்டி டைலாக்கா பேசுறாங்க. மீடியாவுடைய வேலை என்ன, யார் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு மக்களுக்கு தேவையான செய்தியை கொடுக்கறது தான். சரி, அப்போ உளவுத்துறை போலீஸார் வந்துட்டு ஒவ்வொரு வேட்பாளர் பின்னாடி பின்தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. இவரே டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு, இவருக்கு தெரியாதா? அதான் முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு, 20,000 புக்ல இதெல்லாம் இல்லை போல. இல்லை, அதெல்லாம் இல்லை. அதுவும் வந்து அவருக்கு அவரே சொல்லியிருக்காரு, இந்த எலெக்ஷன் வரும்போதே ஆரம்பிக்கும் போதே பிரச்சாரத்தை போதே கொடுத்த பேட்டிலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை வந்து ஊடகம்லாம் வந்து ஊடகக்காரங்கெல்லாம் வந்து என்னை பூத கண்ணாடி வச்சு பாருங்க, நான் பணமே எங்கேயும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருங்கன்னு அவரே சொன்னாரு. இப்போ ஃபாலோ பண்ணணும்னு தடுக்கிறாருன்னா அது வேற வாயு, இது வேற வாயின்னு இல்லை, வேற பணம் எதுவும் கொடுக்க போறாரா, அதனால தான் பின்னாடி வராதிங்கன்னு சொல்றாங்களான்னு எதிர்கட்சியில கேட்குறாங்க. அவர் நேர்மையானவர், அது அவரே சொல்லியிருக்காரு, அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் வந்து அவர் பாக்கெட்ல இருங்க, ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்,
பத்து ரூபாய் எடுத்து கொடுக்க தானே செய்யணும், அப்ப பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு எடப்பாடியார் அப்பயே பதிலடி கொடுத்தாரு. சரி, இப்ப கோவையை பத்தி பேசும்போது கோவையில பல பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப கிரிக்கெட் மைதானம் தான் முக்கிய வாக்குறுதியா மாறி இருக்குல்ல. ஆமா ஆமா, இவரு டிஆர்பி ராஜா அவரு அங்க பொறுப்பு போட்டிருக்காங்க இல்லையா, அவரு வந்து இங்க வந்து ஒரு கிரிக்கெட் மைதானம் வேணும் அப்படிங்கிறத முன் வச்சிருந்தாரு. இங்க சேப்பாக்கம் சிதம்பரம் ஸ்டேடியம், அதை விட இப்ப வேற சிஎஸ்கே மேட்ச் இன்னைக்கு இப்போ கரெக்டா இப்போ தும்புனாதான் கரெக்டா இருக்கும் நல்லா இருக்குன்னு தும்பி இருக்காரு கேட்டிருக்காரு. உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரும் நான் வந்து ஆவணம் செய்கிறேன், ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே ட்விட்டர் ரீட்வீட் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ட்விட்டர்ல இவங்களே கேட்டு இவங்களே வந்து மைதானம், நாங்க கேக்குறது ஒண்ணே ஒண்ணு, நீங்க அமைச்சரான உடனே 234 தொகுதிக்கும் நாங்க வந்து விளையாட்டு அரங்கம் மைதானம் எல்லாம் கொண்டு வரோம், இது சத்தியம் நிச்சயம் அப்படின்னா நீங்க பேசுனீங்களே, அது ரகசியமாவே இருக்கப்ப உதயநிதி அது வரல இல்ல, இன்னும் வரல, ஒரு கேரம் போர்டு கூட வாங்கி தரலையாமாங்க. அப்படியா, அதையும் கொஞ்சம் பாருங்க கிரிக்கெட் மைதானத்தை அப்புறம் பார்க்கலாம். அப்போ ஒரு பக்கம் என்னன்னா வருண் பறக்கும் படம் நிறைய அளவுல கோடிக்கணக்கில் பணத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க, ஆனா இன்னொருத்தரோ நாங்க என்னங்க பண்றது, மனசு இருக்குங்க ஆனா கஜானாலதாங்க பணம் இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரு? மு க ஸ்டாலின் தான். ஆமா, அவங்க வந்ததுல இருந்தே அதானே சொல்லிட்டு அதேதான் சொல்றேன். ஆனா எங்க நாட்டுல இது கஷ்டம் இருக்கு, இதா இருக்கு, உங்க கையில மட்டும் எப்படிப்பா துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கில்லி படத்துல கேக்குற மாதிரிதான், அரசியல் கட்சிகள்லாம் பார்த்து நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா முன்ன, பழைய ஓய்வூதிய திட்டப்படி எங்களுக்கு இது கொடுக்கணும், சம்பளம், இந்த மாதிரியான விஷயங்கள் பல கோரிக்கைகள் அதை வச்சிருந்தாங்க. இப்ப எலெக்ஷன் நேரத்துல அதை எடப்பாடி அவரும் கையில எடுத்து ஸ்டாலின் அரசு ஒண்ணுமே சரியில்லை அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுலதான் பார்த்தோம்னா நாங்க எவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்கோம் தெரியுங்களா அப்படின்னு பெரிய பட்டியலே வாசிச்சிருக்காரு மு க ஸ்டாலின். வாசிச்சுட்டு கடைசியா சொன்னதுதான், உங்களை மாதிரிலாம் நாங்க நீலிக்கண்ணீர்லாம் வடிக்க மாட்டோம், உண்மையிலே இங்க வந்து கஜானால காசு இல்ல, அதெல்லாம் வந்து பைசா வந்துட்டு சுரண்டி அந்த அளவுக்கு கடன்ல இருக்கிறது காரணமே அதிமுக தான், நிதிநிலையெல்லாம் சரியான உடனே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும். ஒரு லைன் கரெக்டா சொல்றாரு, எப்படின்னா இக்கு வச்ச மாதிரி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிதி நிலைமை சரியானால் நாங்க எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறோம். ஓகே, திரும்ப அப்ப வந்து அவருக்கே டவுட்டு, ஆட்சி வந்துச்சுன்னா கொடுப்போம் இல்லைன்னா வந்து கிடையாதுங்கிறதுலாம் சொல்லியிருக்காரு. ஆனா ஏற்கனவே வந்து 100% வாக்குறுதிகள் முடிஞ்சிருச்சு, அப்புறம் இதை பேசினாருன்னே தெரியல. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, இவர் முதல்வர் ஸ்டாலினும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து முதல்வர் என்ன சொல்றாருன்னா, உதயநிதி ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருக்காரு. திராவிடம்னா என்னன்னே தெரியாத உங்களை மாதிரி கதற விடுறதுக்கு தான், உங்களை மாதிரி ஆட்களை கதற விடுறதுக்கு தான் உதயநிதி வந்திருக்காராம். அதுக்கு வந்து அதுக்கு அதை சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்து இந்த மாதிரி சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் படிக்கிற உங்க ஜென்ரல் நாலேஜுக்கு இதெல்லாம் தேவையா பழனிசாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்க இந்த மாதிரிலாம் கேட்கலாமா பழனிசாமி அப்படின்னு சொல்லி அவர். ஆனா இவரே இப்ப நடுவுல அப்படியே வாசிச்சாரு, இல்ல எது பொது சிவில் சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாசிச்சிட்டாரு. ஆனா வந்து அது அவருக்கு தெரியல, அவர் சேக்கிழாரு இருந்தாலும் சேக்கிலா இருக்கு கம்பராமாயணம் கொஞ்சம் ரொம்ப இடிக்குது. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி என்ன சொல்றாரு, எடப்பாடி வந்து இந்த மாதிரி 2019 ஸ்டாலின் சொன்னாரு பிரதமராக போறது ராகுல் காந்தி தானே, ஆனா காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தல்ல எதிர்கட்சி அந்தஸ்து கூட அவங்களுக்கு கிடைக்கல, அந்த மாதிரி ராசியானவர் தான் ஸ்டாலின், ஒரு சனி பிடிச்சிருக்கு அந்த இந்தியா கூட்டணிக்கு, ஏன்னா இவங்க போய் சேர்ந்திருக்காங்க திமுகன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு ஜோதிடரா இருந்திருப்பாரு பழனிசாமி முன்னாடி காலத்துல, அவரு எப்ப பாரு இன்னும் 20 அமாவாசை தான் இருக்குங்க, எங்க போனாலும் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின். நாங்க என்ன பண்ணோம், அது எங்களுக்கே ஒரு வேதனையான ஒரு இதுதான், ஆனா என்ன பண்றது, அப்படி அப்ப அப்படி நடந்துருச்சு, சில அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதலால காரணத்தால இப்படி ஆகிடுச்சு. சில அரசியல் கட்சிகளா, எது எந்தெந்த கட்சி, அதிமுக பாஜக அந்த மாதிரி ஏதாவது பேர் சொல்லியிருக்கலாம், அவர் சொல்லல, பயப்புரியா பழனிசாமி அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. இருக்கு, அது அவர் டிவியில பார்த்துதான் வேற தெரிஞ்சுக்கிட்டதுனால எந்த அரசியல் கட்சிங்கிறது இனிமேதான் பாப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப அவர் எதிர்கட்சி தலைவர், அப்ப முதலமைச்சரா இருந்தாரு, அதுவே இன்னொரு அரசியல் கட்சி தூண்டுதல் அப்படின்னு சொன்னா அப்புறம் அதை தான் உங்களை வந்து வேற மாதிரி அடிமைன்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அவரு பாஜக விமர்சிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப புதுசா வந்து இந்தியா கூட்டணியை வந்து விமர்சிச்சிருக்காரு, நேஷனல் லெவல்ல தலைவர்னு காட்டுறாரு. ஆமா, அது என்ன சொல்றாருன்னா, ஒரு குழப்பமான கூட்டணி அது, இங்கே இவங்களுக்குள்ளே இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஜெயிச்சிருவோம் வந்துருவோம்லாம் ஸ்டாலின் பேசுறாரு, எங்க ஜெயிக்கிறது இவங்க, இந்தியா கூட்டணி எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. சரி, உங்களோட பிரதம
பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா அதுவே இவங்களுக்கு தெரியல. அப்புறம் எப்படி இந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சிருக்காரு. அதுக்கு உதயநிதி பதிலும் சொல்லியிருக்காரு. இவர் வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கிறாரு எங்களை, நீங்க உங்க கூட்டணிக்கு யாரு பிரதமர் வேட்பாளர் அதை சொல்லுங்க, நீங்க தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் பிரதமரா, பாதம் தாங்கி பழனிசாமி தான் பிரதமரான்லாம் வந்து கேட்டிருக்காரு. அது இவர் முதல்வர் ஆகிறதுக்கே சேருக்குள்ளெல்லாம் பூந்து போனாரு, பிரதமர் ஆகுறதுக்கு என்ன பண்ணுவார்னு யோசிச்சு பாருங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி உதயநிதி வெர்சஸ் எடப்பாடி, அவர் இந்தியா கூட்டணி ரேஞ்சுக்கு போயிட்டு கடைசியா அவரை டீல் பண்றது ஒரு அமைச்சர் வந்து டீல் பண்ற மாதிரி ஆகிட்டாரு. சரி குழப்பம் அப்படின்லாம் சொல்றாரு, இவருடைய கட்சிக்குள்ள குழப்பமே இல்லையா? அதுதான் அதிமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இல்லையா? அதே மாதிரி வந்து அதிமுகக்கு ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ அவங்க என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்லை அப்படிங்கறத எதிர்கட்சியாவே இருந்து அப்படிதான் இருக்கு. மக்கள் அப்படி சொல்லிட போறாங்க, இவர் பாட்டு எல்லாருக்கும் ஆசை வேணாம் உட்காரத்துக்கு இடம் வேணுங்க, அப்புறம் தாங்க நிக்க முடியும் இருக்காரு. அதாவது தேர்தல் நின்னா உட்கார முடியாது அங்க போய் இதுல நாடாளுமன்றத்துல. சரி அதனால ராஜ்யசபா சீட்டை வாங்கி போய் உட்கார்ந்துடலாம்னு பாக்குறாரு. இப்படி வந்து நம்மள மாதிரி விமர்சிக்கலாம் இல்ல சர்க்காசம் பண்ணலாம். உண்மையில அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நமக்கு இருக்கிற எதிர்ப்பு அப்படிங்கிறது பிரதானமா இங்க நம்ம நிக்கிறத விட பிரச்சனை என்னன்னா, விட்டுட்டோம்னா பாஜக நம்மளை டோட்டலா முடிச்சிருவாங்க, அதனால அதை எதிர்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவரும் வந்து பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு ராமநாதபுரத்துல தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து பிரச்சாரத்துல வந்து பேசும்போது ஒரு ஒரு நல்ல கோட் சூட் போட்டுட்டு டை எல்லாம் கட்டிட்டு ஒரு இளைஞர் வந்து அவர் பாட்டு தனியா பேசிட்டு இருந்தாரு. அவர் அங்க பேசிட்டு இருக்காரு, இவர் இங்க பேசிட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்னு பாக்கும்போது அவர் வந்து கேக்குறாரு, இவர் ஓபிஎஸ் வந்து அவர்கிட்ட கேக்குறாரு, தம்பி துபாயா அப்படின்னு கேக்குறாரு. துபாய் துபாயில் தான், துபாயில இருந்து தான் வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லுங்க அந்த மாதிரிதான் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும், இது வந்து சாதி விஷயம் எல்லாம் கிடையாது, ஒரு வெறி தான் நமக்கு அப்படின்றாரு அந்த இளைஞர். அதுக்கு வந்து தம்பி துபாயான்னு திரும்ப கேட்டுட்டு கூலிங் கிளாஸ போடுங்க அப்படின்றாரு. ஓபிஎஸ் பேசுறதுக்கு அவர் பேசல, அவர் பாட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு மாதிரி அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. இல்ல ஏதாவது இவங்களே பேசி வச்சிருப்பாங்களா அந்த கோர்வையா, அதையே திரும்ப திரும்ப தம்பி துபாயா தம்பி துபாயா அப்படின்னு நம்ம வடிவேல அவர் ஞாபகம் தான் வருது. இல்ல நமக்கு ஓட்டு துபாயில இருந்து நமக்கு ஓட்டு போறதுக்கு ஆள் வந்திருக்குன்னு காட்டியிருக்காரு. அவர் ராமநாதபுரத்துல ஓட்டு வாங்குறதுக்கே தெரு தெருவா பழ பழத்தை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காரு, பாவம் தான். அதே மாதிரிதான் இன்னொருத்தர் ஒருத்தர், இவர் இப்படி துபாயான்னு கேட்டா இன்னொருத்தர் ஒருத்தர், எனக்கு ஒரு நல்ல சீட்டா பார்த்து போடுப்பா அப்படின்னு கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரு. யாரு திருக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு, கடலூர் தொகுதியில களமாடுகின்ற தங்கர்பச்சான். சரி சரி, அவர் கிளி ஜோசியம் பார்த்து யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு மாம்பழத்தை சீட்டை எடுத்து போட்டிருக்கப்ப அந்த கிளி, மத்த சீட்டெல்லாம் என்ன இருக்குன்னு பாக்கணும், எல்லாமே மாம்பழம் மாம்பழம். ஆனா வந்து அவர் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில இருக்காரு. பட் பிரேமலதா என்ன சொல்றாங்கன்னா, பச்சானாவது மச்சானாவது அப்படின்றாங்க. அவங்க கட்சியிலே மச்சானுக்குதான் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க கடலூர்ல போய் மச்சானாவது பச்சானாவது பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்களா, நீங்க மச்சான நம்பி தானே வந்து மலையேற போறீங்க அப்படின்னு பதிலடி கொடுப்பாங்க. என்ன அப்போ விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க தேர்தல் ஆணையத்துல. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர் மறைஞ்சிட்டார் இல்லையா, காலமானதை ஒட்டி இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஆமா அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த தேர்தல் தேதி எல்லாம் சொல்லல, நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இன்னொரு பக்கம் வந்து தேசிய தலைவர்களும் தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ராஜ்நாத் சிங் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கே பி ராமலிங்கத்துக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணும் போது நம்ம வேட்பாளர் ரங்கராஜனை வந்து ஆதரிங்க ஆதரிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஹிந்தியில. அப்புறம் அவரே வந்து என் பேர் வேறங்கன்னு சொல்லி கே பி ராமலிங்கம்னு மாத்திருக்காங்க. முன்னையாவது டிரான்ஸ்லேட் பண்றவங்க தான் பேரை மாத்துவாங்க, கண்டென்ட்டை மாத்துவாங்க. இப்ப சொல்றோம்
அவங்களே மாத்துறாங்களே ஸ்கிரிப்டே. அவர் பல மாநிலங்கள்ல பிரச்சாரம், ராமலிங்கம் ராமர்னு பேர் இருக்கு, அதை மறந்துருக்காரு பாருங்க, மறந்துருக்காரு, அதை போய் மறந்துட்டீங்களே ஜி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நட்டா, ஜே பி நட்டா, பாஜகவோட தேசிய தலைவர், அவர் வந்து ராதிகா சரத்குமார் ஆதரிச்சு விருதுநகர்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட்டணிக்கு ஒரு டெபினிஷன் சொல்றாரு. இந்தியா கூட்டணியில இருக்கிற பாதி பேர் ஜெயில இருக்காங்க, மீதி பேர் ஜெயில இருந்து பெயில் வாங்கிட்டு வந்து வெளியே இருக்காங்க. அதாவது பாதி பேர் ஜெயில, மீதி பேர் பெயில்ல, இதுதான் இந்தியா கூட்டணி அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இதுக்கிடையில வந்து ராகுல் காந்தி, அவரும் இந்த பக்கம் இருந்து யாருமே தேசிய தலைவர்கள் வரலன்னு, அவரு 12ஆம் தேதி வராராம். நெல்லையிலையும் கோவையில வந்து முதல்வருடைய பொதுக்கூட்டத்திலையும் வந்து பிரச்சாரத்துல கலந்துக்கிறாரு. ஜெயிலு பெயிலுன்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வருது, இவங்க தெலுங்கானா கவிதா அவங்க இருக்காங்க இல்லையா, சந்திரசேகர ராவுடைய மகள். ஆமா, அவங்க அந்த மதுபான கொள்கை அந்த இதுல ஊழல் வழக்குல வந்துட்டு பார்த்தோம்னா சிறையில இருக்காங்க. தன்னுடைய பையனுடைய படிப்பு இதெல்லாம் ஒட்டி வந்து எனக்கு வந்து ஒரு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நோ பிணை, நோ ஜாமீன் அப்படின்னு மறுப்பு சொல்லிட்டாங்க. சரி, மோடி வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு, அவரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்க வராருங்க. நாளைக்கு வந்து பார்த்தோம்னா வேலூர்ல ரோட் ஷோ நடத்துறாரு. அங்க வந்து பாஜகவுடைய கூட்டணி வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள் சௌமியா, அன்புமணி, அவங்க இப்படி பலர் அங்க வராங்க. வேலூர்லயே தர்மபுரிக்கும் சேர்த்து சேர்த்து எல்லாரும் ஒரே இடத்துல, ஏன்னா ஒரு பிரதமர் அப்புறம் எல்லா தொகுதிக்குமா போக முடியும், ரோட் ஷோ நடத்த முடியும். அது டெல்லியில இருந்தே கேட்டிருக்கலாம். சரி, ஓகே, வந்துட்டாரு. சரி விடுங்க, அடுத்து சென்னைக்கு அந்த இதை இது பண்ணதான் சென்னைக்கு வந்து பண்றாரு 2வது நாள். அடுத்த நாள் சாரி நாளைக்கே வந்து ஈவினிங் வந்து பண்றாரு 6 மணிக்கு மேல. சென்னையில தென் சென்னை தொகுதி, மத்திய சென்னை தொகுதி எல்லாருக்கும் சேர்த்து கவர் பண்ற மாதிரி ரோட் ஷோ பண்றாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சோங்க, ஆளே இல்லாத இடத்துல பாண்டி பஜார்ல பண்றாராமா. ஒவ்வொன்னா அப்புறம் வந்து பொதுக்கூட்டமும் வச்சிருக்காரு. இங்க நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எம்பியாவது நான் கூட்டிட்டு போவேன் ஜி அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்காரு. ஓகே, நீலகிரி கோவை எல்லாம் கூட போறதா சொல்றாங்க. அப்புறம் திரும்ப 14ஆம் தேதி வருவாரு அப்படின்னு. ஆமா, கோவையில அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்றாரா? சரி ஓகே, அங்கேயும் ரோட் ஷோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரோட் ஷோவை பத்தி பேசும்போது மாப்பில வந்து ரோட் ஷோ போயிருக்காரு. இங்க மாதிரி கிடையாது, அங்க வந்து கூட்டம் அலமோதி இருக்கு. பிரதமரை ஒரு தடவையாவது நம்ம பாத்திர மாட்டோமோன்னு நிறைய பாஜக தொண்டர்கள் வந்து ஏறி ஏறி வந்திருக்காங்க. சிக்னல் போட்டு நேரத்துல போனாங்க. இல்ல இல்ல, உண்மையில எங்க கூட்டம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேஜ் எல்லாம் அங்கங்க போட்டு அந்த ஸ்டேஜ் மேல எல்லாம் நின்று இருக்காங்க. அவர் கரெக்டா கிராஸ் பண்ணும்போது அவரை பாத்துருவோன்னு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து எல்லாம் தவி குதிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் கீழே விழுந்துருச்சு, ஒரு 7 பேருக்கு காயம் பெறப்பட்டு அடிபட்டிருக்காங்க. ஸோ வந்து எப்படியாவது அவரை பார்த்துடணும்னு அங்கே வந்து மாப்பியில் வந்து ரொம்ப துடிச்சிருக்காங்க, அந்த ஜபல்பூர் பகுதியில். இன்னொரு பக்கம் வந்து மேற்கு வங்கத்துக்கும் போயிருக்காரு. அவர் எங்கே இருக்காருன்னே நம்ம ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு தாவிக்கிட்டே இருக்காரு ஜி. அவர் வந்து மேற்கு வங்கத்திலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. என்ஐஏ அதிகாரிகள் ஏற்கனவே அங்கே போயிருந்தாங்க, அந்த திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு நிர்வாகியை கைது பண்ணுறதுக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, 2022 பூபதி நகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது, அதை ஒட்டி தான் போயிருக்காங்க. 2002 நடந்தால் கூட கரெக்டாக 2024 ஏப்ரல் 7ஆம் தேதி தான் நாங்கள் போவோன்ட்டு கிளம்பி போயிருக்காங்க. போன இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, அங்கே வந்து அதிகாரிகளை வந்து தாக்கியிருக்காங்க. அங்கே அந்த பகுதி மக்கள், பெண்கள் நிறைய பேர் நின்று தாக்குறாங்க. அந்த கார்லாம் வந்து அடிச்சு உடச்சிருக்காங்க. இது வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ என்ஐஏ மேலே வழக்கு போட்டிருக்காங்க பெங்கால் போலீஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கேருந்து சில பேர் இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சில பெண்கள் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் மேலே பெங்கால் போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் மோடி வந்து அங்கே போய் என்ன பேசியிருக்காருன்னா, இங்கே உள்ள அந்த ஊழல் தலைவர்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க திரிணாமுல் காங்கிரஸ், அதுக்காக தான் வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ்லேருந்து யார் வந்தாலும், ஏன்னா அமலாக்கத்துறையும் ஏற்கனவே அங்கே போய் அடி வாங்கினாங்க, இப்போ என்ஐஏவும் போய் அடி வாங்கியிருக்கிறது. ஜி வந்து சொல்லியிருக்காரு, யாரு போனாலும் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு மம்தா என்ன பதில் சொல்றாங்கன்னா, இல்ல இவங்க வந்து ஏதாவது ராமநவமி வேற வருது, ஏதாவது ரோட்ல பட்டாசு வச்சா கூட என்ஐஏ வந்து விசாரிப்பாங்க, அப்படிதான் இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஊசி பட்டாசுக்கெல்லாம் உளவுத்துறை அப்பா. ஆமா, எங்களை வந்து இந்த மாதிரி எங்க வேட்பாளர்கள்லாம் கைது பண்றதுதான் இவங்களோட வேலையா இருக்குன்னு மம்தா பேசுறாங்க. சோ இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. ஆனா இன்னொரு இடத்துல பீகார்ல அவர் பேசுறப்ப, இது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இல்லாத ஒரு சாதனையாக நம்ம வந்து அயோத்தியில ராமர் கோயில் வந்து திறந்து வச்சோம், ஆனா அதுக்கு இந்தியா கூட்டணி தலைவர்களே வரல, பாத்துக்கோங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு
பேசியிருக்காரு. ஓகே, மறந்துடாதீங்க, இந்தியா கூட்டணி தலைவர்கள் ராமர் கோயில் திறப்பு விழாக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜ்நாத் சிங் மறந்துட்டாரு ராமலிங்கத்தோட பேரை, அது மறக்கலாங்க, மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. ஆனால் வந்து இங்கே உள்ள திமுக தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வெள்ளம் வந்தப்போ அவர் வரல, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அந்த மேடையில் இருந்தார், அவர் வந்து பேசினார். எப்பவும் பிரதமர் மோடியோட ஃபங்க்ஷன் தான், அவர் தான் ஹீரோவாக இருக்கணும், அவர் தான் ரொம்ப நேரம் பேச டைம் கொடுப்பாங்க. இவர் பாட்டு பேசிட்டே இருந்தார் ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே. பேசினதுக்கப்புறம் அவங்க கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் வாட்சை காட்டி கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உட்காந்தாரு. சரி, பேசினப்பையாவது ஏதாவது உருப்படியாக பேசினாரான்னு பார்த்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜிஏ வந்து நம்ம 400 தொகுதியில் ஜெயிச்சா போதும்னு தான் இருக்காரு, இவர் வந்து 4000 தொகுதியில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இதோட சபாகரகத்தில் போயிட்டு ஓட்டு போடத்துனாலும் அவ்வளோ தொகுதிக்கு எங்கே போகும். இல்லை, இதோட ஹைலைட் என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட்டு சொல்ல வந்தது 400,000 இடங்களில் இருந்தார், அப்புறம் தான் சுதாரிச்சு 4000 நினச்சிட்டாரு, இதை அப்புறம் தான் 4000 இடம் வந்து வந்திருக்காரு, நம்ம 4000 இடத்துல வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு வந்து ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காரு மோடி கிட்ட காலில் வந்து. ஓகேங்க, நான் இனிமே உங்களை நல்லா வருவார், நல்லா பேசுற அப்படின்னு. அதே மாதிரி பினராயி விஜயன் இருக்கார்ல, அவர் வந்து இந்த இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கீங்க, உங்க கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்காங்க, இது என்ன கூட்டணி அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்கறாங்க. இல்ல, நாங்க இங்க தனித்தனியா தான் நிக்கிறோம், இதோட மெயின் அஜெண்டா என்னன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் வருவோம், அவங்க செகண்ட் வருவாங்க, காங்கிரஸ் செகண்ட் இடத்து கூட பிஜேபி வரக்கூடாதுன்னா நாங்க தனியா நிக்கிறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. நீங்களும் மாறிட்டீங்களா? இல்ல, நீங்க நாசமா போனா போதும், யார் இது பண்ணா என்னங்கிற மாதிரிதான் அவர் வந்து. அது ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்கேங்கிறீங்க, ஒப்பந்தம் போட்டு ஒன்னா வந்திருக்கலாம். இல்ல இல்ல, அதுதான் அதுக்குதான் லாஜிக் சொல்லிட்டாருல்ல, நாங்க கூட்டணியில இருந்தா 2வது தடவை பிஜேபி கிடைச்சிருமே, அதனாலதான் அது. அதனால அவங்க டிசைன் டிசைனா யோசிக்கிறாங்க. ஒரு ஆளாளுக்கு சிறைச்சாலை அது இதுன்ட்டு வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. ஏதாவது சிறைச்சாலை நியூஸ் இருக்கா? சிறைச்சாலையில இருந்து ஹேமந்த் சோரன் வந்து சிறைச்சாலையில இருக்காரு, ஜனவரி 31 இருந்து இருக்காரு. அவருக்கு வந்து அவர் மேலே 191 பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. அதில் வந்து சந்தோஷ் முண்டா அப்படிங்கிறவர் அந்த 31 கோடி மதிப்பிலான ஒரு நிலத்தை வந்து மோசடி பண்ணி வாங்கியிருக்காருங்கிறது தான் புகார். அந்த நிலத்தை பார்த்துக்கிறவர் சந்தோஷ் முண்டா அப்படிங்கிறவர் தான் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையிலேருந்து அவரை வந்து அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ராஜ்குமார் பகன் ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, அவர் வந்து நான் தான் அந்த நிலத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் பார்த்துக்கல, இவர் தான் பார்த்துக்கிறாரு, உங்களை ஒத்துக்க மாட்டோம் சொல்லி அமலாக்கத்துறை அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சந்தோஷ் முண்டா இருக்கார்ல, இவர் தான் இவரை பராமரிக்கிறார் சொத்தெல்லாம், அவரோட மகன் பேர்லையும் மகள் பேர்லையும் இந்த மாதிரி டிவி வாங்கியிருக்காங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, அதோட ரசீது இந்தாங்க ஐயா அப்படின்னு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. பில்லு ரசீதை கொடுத்து இந்தாங்க பாருங்க, ஆதாரம் கேட்டீங்கல்ல, இந்தாங்க ஆதாரம்னு ரசீதை கொண்டே கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்கட்சிகள்லாம் வந்து இதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த மளிகை கடையிலாம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஆதாரம் சொல்லிட்டு, வாங்கினது தோரம் பருப்பு வாங்கினது இதெல்லாம் வந்து மோசடி பண்ணி வாங்கியிருக்காருன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதல்வருக்கே இப்படி ரசீதை கொடுத்து அதை வாங்கிட்டாரு டிவின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. பட் நீங்கள் நம்பிதான் ஆகணும்னு அமலாக்கத்துறை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இங்கே வந்து வழக்கு சுத்திட்டு இருந்துச்சு அமைச்சர்கள் மேல, அதுல ஒரு வழக்கு வந்து இப்போ ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஐ பெரியசாமி, ஆமா, ஐ பெரியசாமி வந்து அந்த வீட்டு வசதி வாரியத்துல வந்து முறைகேடு பண்ணிட்டாருன்னு ஒரு வழக்கு, அதுல வந்து கீழமை நீதிமன்றம் அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுவிச்சிட்டாங்க. இதுக்கிடையில என்ன ஆச்சுன்னா, ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர் வந்து நானா முன்னெடுக்கிற அதை சரியா விசாரிக்கலன்னு சொல்லி திரும்ப கையில எடுத்தாரு. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க அமைச்சர் தரப்புல, இப்போ உச்சநீதிமன்றம் இந்த விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஹாப்பியா வந்து பிரச்சாரத்துக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவருக்கு என்ன ஹாப்பி, அங்கதான் கூட்டணி கொடுத்துட்டாங்களே, சிபிஎம்க்கு கொடுத்துட்டாங்க, பிரச்சாரத்துக்கு எப்படியும் போய் தானே ஆகணும். கரெக்ட். இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து 6 மாதங்கள் முடிஞ்சிருக்கு, அந்த போர் தொடங்கி. இதில் இப்போ என்னன்னா, தெற்கு காசா அந்த பகுதியில் வந்து தரை வழியாக போய் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க இஸ்ரேல், இப்போ அங்கே உள்ள படைகளை வந்து திரும்ப வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்களாமா இஸ்ரேலுக்கே, அதனால அந்த காசா பகுதியில் மக்கள் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிருக்காங்களாம். பட் அங்கே எந்த வீடுகளுமே இல்லை, அவங்க வந்து அந்த தரைமட்டமான பகுதிகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாலஸ்தீன மக்கள் பட்ட துயரங்கள் வந்துட்டு சொல்ல முடியாதது. ஒரு ஒரு பக்கம் உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த துயரங்களே தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கு. நாம ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் தான். எத்தனையோ குழந்தைகள் பலியானாங்க, படுகொலை செய்யப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டம். இதுல வந்து என்னன்னா, இவங்க சரி இப்ப திரும்பி வாங்கிட்டாங்க, போர் நிறுத்தமா அப்படின்னு சொன்னா, போர் நிறுத்தம் எல்லாம் இல்லைங்கிற மாதிரிதான் இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. வேற ஏதோ ஃபியூச்சர் ஆபரேஷன்ஸ்க்காக அவங்கள திரும்ப கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஈரான் கூட அவங்கள தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கூப்பிட்டுருக்காங்க போல. பட் போர் நிரந்தரமா நின்னாதான் இன்னும் அது நல்ல செய்தியா இருக்கும். கரெக்ட். இன்றைய வானிலை
துவச்சு போட்ட சட்டை 5 நிமிஷத்துல காஞ்சிடும், குளிச்சு போட்ட சட்டை 2 நிமிஷத்துல நனைஞ்சிடும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் வாழ்க்கை. நாம புலம்புறது ரெண்டே காரணங்களுக்காக தான். நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது. எது அடுத்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல 8வது பெட்டியா? ஐநா நாகேந்திரனுக்கு அடுத்து 1வது கொடுத்து விடுறாங்களாம். வாத்தியாரே, நாளைக்கு மேட்ச்ல நான் ரெஸ்ட் எடுத்துக்கவா? ஏன் திமுக்கலாம், இன்ஜுரி ஆகிட்டியா? இல்ல தலைவரே, மண்டே புஷ்பா 2 டீசர் ரிலீஸ் ஆகுது, ப்ரமோஷன் வேலை இருக்குன்னு வார்னர் வந்து ரிசப் பண்ணிட்ட கேக்குறாராம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது வந்து நயினார் நாகேந்திரனுக்கும் அவரோட தலைவர் மோடி, ஆமா மோடி ஜிஜுமே கொடுத்துடலாம். ஏற்கனவே இங்க கோர்த்து விட்டதே அண்ணாமலை தான், தன்னோட யாரும் அதிகமா ஓட்டு வாங்கிடக்கூடாதுன்னு இப்படி பண்றாருன்னு திமுகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம படிச்ச ஒரு ட்வீட் கூட அப்படிதான் இருந்தது, அடுத்து வந்து பொன்ராதாகிருஷ்ணன் தான் அப்படின்ட்டு. ஸோ இப்ப வந்து என்னன்னா, மோடி வந்து நாளைக்கு தமிழகத்துக்கு வராரு. வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நம்ம வேட்பாளர் சம்மந்தப்பட்டது பணம் பிடிச்சிட்டாங்களேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் வருவாரு. இவர் வந்து இருந்தாலும் சரி விடு, நகி பேட்டா நம்ம பாத்துக்கலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா பேட்டானாலும் படம், நகி பேட்டான்னு ஹிந்திலையும் கொஞ்சம் மிக்சரா இருந்தாதான் மோடிக்கும் பிடிக்கும். அதனால வந்து நகி பேட்டாங்கிற விருத அவருமே அதானே சொல்லிட்டு இருக்காரு, இது என் பணம் இல்ல, நான் அவன் இல்ல, என் பணம் இல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நகி சார் நம்புங்க அப்படின்றாரு நயினார் நாகேந்திரனும். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நகி பேட்டா அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு கிளம்பிடுவோமா? கிளம்பிடுவோம். நன்றி 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 நன்றி.